வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 17 தலைப்பு புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் பக்கம் 938 முதல் 944 வரை உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் கூறும் போது இந்த பகுதியை சரியாக மொழிபெயர்க்கிறோம். ஆதாமின் பாவத்தினால் அவனோடு முக்கியமாக சம்பந்தப்பட்டிருந்தவர்கள் மரித்தார்கள். சாத்தான் ஆதியிலிருந்து பொய்க்கு பிதாவும் கொலை பாதகனுமாக இருந்தாலும் அவன் ஆதாமின் பாவத்தினால் மரிப்பதில்லை. ஏனெனில் ஆதாம் மரணத்திற்கு ஏதுவாக ஆக்கிரமிப்பு உட்படுத்தப்பட்ட போது சாத்தான் ஆதாமுக்குள் இல்லை. அதே போன்று தங்கள் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாத தூதர்கள் ஆதாமின் மரணத்திற்குள் பங்கெடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் ஆதாமுக்குள் இல்லை. அப்போஸ்தலரின் கருத்து என்னவெனில் ஆதாம் ஒரு சந்ததியின் தகப்பனாக அல்லது அதற்கு ஜீவனை கொடுப்பவனாக இருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமையினால் அவரும் அவருடைய அறையில் இருந்த சந்ததியும் கூட மரண நிலையை சம்பாதித்துக் கொண்டார்கள். இது அதிகமான வேகத்திலோ அல்லது குறைவாகவோ அவர்களை கல்லறைக்கு நேராக துரிதப்படுத்துகிறது என்பதாகும். அப்படியானால் அப்பொழுது ஆதாமுக்குள் இருந்த அனைவரும் அவனுடைய தண்டனையிலும் ஆக்கிலே தீர்ப்பிலும் பங்கு பெற்றார்கள். அதுபோலவே கிறிஸ்துவுக்குள் உள்ள அனைவரும் அவர் மூலமாக திவ்ய நன்மையில் பங்கு பெறுவார்கள். ஆதாமின் சந்ததியினர் அவனுக்குள் இருந்து அவர்கள் விருப்பத்தின்படியோ அல்லது சந்தர்ப்ப வசத்தினாலோ அல்ல, உண்மையாகவும் சட்ட ரீதியாகவும் சுபாவத்தின்படியாகவும் அவனுக்குள் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கிருபையினால் வந்தார்கள், தனிப்பட்ட முறையில் வந்தார்கள், ஆனால் நிபந்தனையுடன் வந்தார்கள். திவ்ய ஏற்பாட்டின்படி மரண ஆக்கிலிருந்து ஆதாம் மீட்கப்படுவது இறுதியில் அவனுடைய சந்ததியை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கும் அளவிற்கும் அதற்கும் மேலாக அவர்களுக்கு ஒளியை கொடுக்கும்படியாகவும் கிறிஸ்துவுக்குள் வரும்படியான அறிவையும் தருணத்தையும் கொடுக்கும்படியாகவும் அவனுடைய சந்ததியினர் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சாக்கியத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள் மாத்திரமே ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த வசனத்தின் முழு அர்த்தத்தின்படி கூற வேண்டுமானால் அவர்கள் மரணத்திலிருந்து முற்றிலுமாக எழுப்பப்படுவார்கள். ஆதாமின் மனைவி அவனுடையவள், அவனுக்கு அடையாளமாக இருந்தவள். அவனுடைய அறையில் இருந்த பிள்ளைகளும் அப்படியே இருந்தார்கள். அதுபோலவே கிறிஸ்துவினுடையவர்களும் அவருக்கு அப்படியே இருக்கிறார்கள். அவருடைய மனவாட்டி அல்லது சபை முதலாவது வளர்ப்பிக்கப்பட்டு பின்னர் அவருடைய ஜீவனிலிருந்து ஜீவனை பெறுகிறது. அதன் பிறகு உலகத்தார் மரண நிச்சயிலிருந்து எழுப்பப்பட்டு 1000 வருட யுகத்தின் போது சத்திய அறிவிற்குள்ளாக கொண்டு வரப்பட்டு அர்ப்பணிப்பின் மூலமாக அவர்களுடைய பிதாவாகிய அவருக்குள் ஏசாயா 9:6 வசனம் அவர்களுடைய பிதாவாகிய அவருக்குள் வரும் சாட்சியத்தை பெறுவார்கள். மேலும் அவர்கள் இந்த உறவில் நிலைத்திருந்தால் மனிதனின் பூரண நிலைக்குள் பழையபடி கொண்டு வரப்படுவதற்கு அவர்கள் வளர்ச்சி பெறுவது என்று பொருள்படும். அதாவது முதலாம் ஆதாமுக்குள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுதல் என்று பொருள்படும். இப்படியாக கிறிஸ்துவுக்குள் உள்ள அனைவரும் பூரண வாழ்க்கைக்கு ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள் என்பதற்கு இதுவே முழுமையான சரியான பொருள். அவர்கள் சுபாவத்தின்படி முதலாவது ஜீவனை கொடுக்கிறவரிடத்தில் இருந்தார்கள். அவருடைய தவற்றின் மூலமாக தவறு செய்து விட்டார்கள். அவர்கள் வெகு சீக்கிரத்தில் 2 ஆதாமிடம் அல்லது ஜீவனை கொடுக்கிறவரிடத்தில் வரும்படியான தருணத்தை பெறுவார்கள். மேலும் சரியான பிள்ளைகளை போன்று அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள் என்றால் அவர்கள் ஜீவிப்பார்கள், ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுவார்கள். இந்த வியாக்கியானத்தை தவிர வேறு எதுவும் இந்த வசனத்திற்கு இந்த இடத்தில் சரியானபடி பொருத்தமாக இருக்காது. கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று கூறிய பிறகு அவர் மேற்கொண்டு கூறுகிறதாவது அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவர் முதலாவது வரிசையாக சபை மனவாட்டி கிறிஸ்துவின் சரீரம் முதற்பலனானவர்கள் கிறிஸ்து முதலாம் உயிர்த்தெழுதல் என்று குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 3:10 வசனம் இவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தின் போது அதனுடைய பரம அழைப்பின்படி கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவிற்குள் வந்து கிறிஸ்துவின் விசேஷமான பொக்கிஷமாகிறார்கள். அவர்கள் ஒரு விசேஷமான நிலைமையில் மகிமை கனம் அழியாமை
ஆகியவையுடன் கூடிய ஜீவனை பெறுவார்கள். இப்பொழுது இது காணப்படுகிறது, பின்னர் அதிகமாக காண்பிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு என்று அப்போஸ்தலர் வேறொரு முறையை பற்றி குறிப்பிடுவது போல, ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக எண்ணப்பட்ட எஞ்சியுள்ளவர்கள் ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுவார்கள், அல்லது பாவத்தின் நிமித்தம் மரணத்திலிருந்தும் முற்றிலுமாக எழுப்பப்படுவார்கள் என்கிறார். இந்த இரண்டாவது வகுப்பினரை எழுப்புவது என்பது 1000 வருட யுகத்தின் வேலையாக இருக்கும். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவது படிப்படியாக நடைபெற்று அந்த காலத்தின் இறுதியில் நிறைவடையும். ஒரு விதிவிலக்கானவர்கள் ஒருவேளை சரியான பணி அழைக்கப்பட வேண்டுமானால் இன்னொரு வகுப்பினர் பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னால் இருந்த தெய்வம் கொண்டவர்கள், விசுவாசமுள்ள முற்பிதாக்கள் என்று அப்போஸ்தலர்களால் குறிப்பிடப்பட்டவர்கள். எபிரேயர் 11:39-40 இவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். அவர்களுடைய சோதனை ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் அவர்கள் மறுபடியும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுதலும் ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுதலும் படிப்படியான வேலையாக இருக்க தேவையில்லை. அவர்களுடைய குறைபாடுகள் நியாய தீர்ப்புக்கு முன் சென்று விட்டன. ஆகவே அவர்களுடைய உயிர்த்தெழுதல் உடனடியாக நடைபெறுகிற ஒன்றாக இருக்கும். ஆனால் அது தலையும் சரீரமும் சேர்ந்த கிறிஸ்து என்கிற வகுப்பிலிருந்து வித்தியாசமானதாக இருக்கும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனின் உயிர்த்தெழுதலில் முதல் வரிசையில் வருபவர்கள் விசுவாசமுள்ள முற்பிதாக்கள் ஆகும். மனதிலும் சரீரத்திலும் இவர்கள் ஒரு பூரணத்தை பெற்றிருப்பார்கள். இதைத் தொடர்ந்து பூமியின் ஜனங்களில் உயிர்த்தெழுதல் வேலை ராஜ்யம் சாதிக்கப்படும் வேலையில் துவங்கும். பொதுவாக உயிரோடு இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளப்பட்டாலும் 10 இல் 9 பேர் மரித்தவர்கள் என்ற நிலையில் உயிர்த்தெழுதல் வேலை தொடங்க நாம் எதிர்பார்க்கலாம். அவர்கள் பிரேத குழிகளில் இல்லாவிட்டாலும் இந்திய கருத்தின்படி அவர்கள் மரித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பது அல்லது இடங்களை திரும்ப பெறுகிற செயல் உடனடியாக துவங்கும். நீதி, அன்பு ஆகிய பிரமாணங்களின்படி ஆட்சி செய்யும் தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் அவர்களுக்கு முன்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும். தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி பூமியெங்கும் நிறைந்திருக்கும். அப்பொழுது நீதியை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது அநீதியையும் கீழ்ப்படியாமையையும் இரண்டாம் மரணத்தையும் தெரிந்து கொள்வதற்கோ முழு வாய்ப்பு உண்டு. அவர்கள் தங்கள் மேம்பாட்டுக்காக ராஜ்யத்தின் தேவைகளுக்கு இணங்கும் போது இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதுடன் முழு பூரணத்திற்கும் பூரண ஜீவனை அடையும் நிலைக்கும் வருவார்கள். இவர்கள் எல்லாம் ஜீவனுக்கான வழியில் செல்ல ஆரம்பித்த பின்னர் மரணம் எனும் பெரிய சிறைச்சாலையில் கல்லறையில் உள்ளவர்கள் இதே மாதிரியாக நடத்தப்படுவதற்காக அழைக்கப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ள உலகம் ஆயத்தமாகிற வேளையில் மற்றவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வருவார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக தேவனுடைய கிருபையால் கொடுக்கப்பட்ட திரும்ப பெறுதல், உயிர்த்தெழுதல் போன்ற ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தருணங்களை ஆனந்தமாக அனுபவிக்கும்படியாக வெளியே வருவார்கள். எல்லா காரியங்களிலும் சோதனை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த தீர்க்கதரிசியில் கிறிஸ்துவின் பொருட்கேளாதவன், கீழ்ப்படியாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு, ஜீவனை காணாதபடிக்கு இரண்டாம் மரணத்தில் நிர்மூலமாக்கப்படுவான். அப்போஸ்தலர் 3:23. அதற்கு மாறாக அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் மரண நிலையிலிருந்து படிப்படியாக வெளியே கொண்டு வரப்படுவான். அவன் கிறிஸ்துவுக்கு இருந்து முற்றிலுமாக அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது ஜீவனுக்குள் அதன் முழுமையில் பூரணம் அடைவான். சிலரிடம் இந்த கேள்வி எழும்பும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிப்பதற்கு முன்னால் மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கமும் கல்லறைக்குள் செல்லுவது அவசியமாக இருக்காதா? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறக்கூடியவர்கள் அனைவரும் அதற்கு முன்னால் உண்மையான மரணத்திற்குள் செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கும் என்று நாங்கள் பதில் கூறுகிறோம். என்னவெனில், அவர்களுடைய உடன்படிக்கை அப்படிப்பட்டதாக இருந்தது. மேலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தமும் அப்படியாகத்தான் இருந்தது. நீ மரண வரியிருந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்த 2:10 என்பது அவருடைய வாக்கு தத்தமாகும். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய நமது ஆண்டவர் தம்மை ஒரு ஜீவ பலியாக மரண பரியந்தம் அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, உண்மையான மரணத்தில் அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதும் அவசியமாக இருந்தது. அவருடைய சரீரமாகிய சபைக்கு இதே காரியம் உறுதி தாங்குகிறது.
அவருடைய உயிர்த்தெழுதலாகிய முதலாம் உயிர்த்தெழுதலில் உள்ள மகிமையிலும் ஆசீர்வாதங்களிலும் பங்குடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சரீரமான சபை கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மனுக்குலத்தை பொறுத்தவரை அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுதலில் உயிர்த்தெழுதலில் மேம்படுத்தப்படுவதில் பங்கு பெறுவதற்கு முன்னர் எல்லோரும் கல்லறைக்குள் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி கீழ்படியாமையினால் ஆதாமின் மேல் ஆக்கினை வந்ததிலிருந்து முழு உலகமும் திவ்ய கருத்தின்படி மறித்துவிட்டது என்று எண்ணப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் தற்பொழுது மனம் சரீரம் ஒழுக்கம் என்பவைகளின் பலவீனங்களினால் விலங்கிடப்பட்டு சிறையில் உள்ளது. இந்த சிறைச்சாலையில் பலவிதமான பகுதிகள் உண்டு. அவைகளில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று மனிதர்களால் அழைக்கப்படுபவர்களை தேவன் மறித்தோர் வீரர்களிலும் பாவங்களிலும் திவ்ய தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மறித்தோர் என்று அழைக்கிறார். இதை இப்படியாக கூறலாம், அவர்கள் இன்னும் சிறைச்சாலையின் முற்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சிறை அறையில் கல்லறையில் அடைக்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மேலுள்ள மரணம் என்கிற சங்கிலியிலிருந்து உடைத்துக் கொண்டு அவர்களில் யாரும் வெளியே வர முடியாது. எல்லா சிறை கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு சிறை காவலருக்கு அனுப்பப்படுமே, ஆனால் அது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல. ஆனால் வசனத்தின் முழு அர்த்தத்தின்படி சொல்ல வேண்டுமானால் சிறை காவலரின் அதிகாரத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டிருக்கிற சிறை கம்பிகளுக்கு பின் இருப்பவர்களுக்கும் முற்றத்தில் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பொருந்தும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அவன் லட்சக்கணக்கான சந்ததியினரை கல்லறைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். இன்னும் லட்சக்கணக்கானோர் ஓரளவு சுதந்திரத்துடன் முற்றத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உறுதியாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளார்கள். சதிப்போடும் வேதனையோடும் வேலை செய்து கொண்டு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷகுமாரனின் சத்தத்தை கேட்கும்படியாகவும் அதற்கு கீழ்ப்படிவதால் ஜீவனோடு இருக்கும்படியாகவும் கல்லறை எனப்பட்ட சிறைச்சாலையின் எல்லைக்குள் சென்றிருக்கிறவர்கள் எப்படி வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்பதை குறித்த விவரங்களை ஆண்டவர் விளக்கமாக கூறவில்லை. யோவான் 5:25. ஆகவே எப்படிப்பட்ட முறை இருக்கும் என நாமாகவே தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது. இந்த விஷயத்தை குறித்த விவரங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் இல்லை என்று தெரிகிறது. இருந்தாலும் அதை குறித்து யோசிப்பது அருமையாக இருக்கிறது. மேலும் இதன் முறையை குறித்து சற்று யோசிப்பது ஆண்டவருக்கு கோபமூட்டுவதாக இருக்காது என்று நாம் நம்பலாம். எங்களுடைய கருத்து ஏற்கனவே சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. 4:13, அதாவது நன்மையை பெற்ற ஒவ்வொருவரும் அவன் அறிவிலும் அன்பிலும் வளரும் போது மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தன்னால் எவ்வளவு அதிகமாக ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஒத்துழைக்க வாசியாக இருப்பான். விசேஷமாக தனக்கு நெருங்கிய உறவினர்களின் ஆசீர்வாதத்தில் வாஞ்சையாக இருப்பான். இந்த விஷயத்தில் ஆண்டவரிடம் செல்லுவதற்கு பொதுவான வழி ஜபமும் ஆயத்தமும் தான். இதற்கு பதில் கிடைக்கும் பட்சத்தில் விழித்தெழுதல் நடைபெறும். அப்பொழுது உலகமானது வியாதிகள் போன்றவைகளில் உதவிக்கு ராஜரீக ஆசாரியர்களை அணுகும் என்று நாங்கள் யூகிக்கிறோம். யூதர்கள் மோசேயின் ஆசாரியத்துவத்தினரம் முறையிட்டது இதற்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதங்களுக்கு ஜபம்தான் வழக்கமான வழியாக இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் அனஸ்தாசிஸ் மறுபடியும் நிற்குதல் அல்லது உயிர்த்தெழுதல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 9:44 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.